நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வந்து வாங்கியிருந்தேன் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயும் அப்புறமா கொஞ்சம் இங்கே லோக்கல் ஷாப்லேயும் கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாமே வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன், பார்க்கலாமா? சரியான தவளை சவுண்டு வெளியில். மணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தெரியுமா? மணி கரெக்டாக நான் எடுக்கிறேன், எனக்கு தூக்கமே வரல. இந்த மழை வந்து ரெயின் சி வளர்றேன். மழை காலம் ஆரம்பித்த பிறகு தூக்கம் வர்றதே கஷ்டமாக இருக்குது. சரி, தூக்கம் வருது, தூங்கணும். என்ன சொல்கிறது, நமக்கு இந்த சவுண்டு எல்லாமே கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அதனால தான் ஓகே. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்ட்டு அப்படியே சும்மா காட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா இது வேற எடுத்து வேற வைக்கணுமா. சரி, இந்த வீடியோவில் என்ன காட்டுறேன்னு தெரியல. பாத்திரம் கழுவவா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். சாம் என்ன சொன்னாரு, ஏமா தூங்கிடுமா, இந்த மணி 12 ஆக போகுது, மழை ஆரம்பிச்சிச்சு. 3 மணி நேரத்துக்கு இன்னும் கனமழை, பயங்கரமா மழை இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நள்ளிரவில். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கானா, மூக்கடலை வாங்கினாங்க. இது கையோட ஊற போடணும். மூக்கடலை வாங்கியிருக்கேன். ஏதாவது நம்ம வந்து எனக்கு தான் ப்ரெஷர் அதிகமாச்சு, அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுமே கட் பண்ணிட்டேன். சுகர் அதிகமாக சேர்க்கறது இல்லை, உப்பு அதிகமாக சேர்க்கறது இல்லை, எல்லாமே கம்மி பண்ணியாச்சு உடம்பு ஹெல்த்துக்காக. அப்புறமா சாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வாங்கினாரு. இது வந்து இட்லி அரிசி உளுந்து. அப்புறமா நான் வந்து அவுள் வாங்கினேன். அவுள் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம், உப்புமா மறு இல்லைன்னா வந்து நான் வெல்லம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் கருப்பட்டி, அதில் வந்து ஊற போட்டுட்டு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் வாங்கி இப்போ பண்ணி சாப்பிடணுட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அவுள் எல்லாம் வாங்கினா எல்லாம் கவரோடு இருக்கு, கிச்சனில் ஓப்பன் பண்ணி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது கோதுமை மாவு. கோதுமை மாவு வாங்கிட்டு வந்தேன் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடணுட்டு. அரிசி நம்ம வந்து சாப்பிட்றது, அதாவது சாரி ரொம்ப வளர்றேன், ரொம்ப ரொம்ப சாரி, ரைஸ் சாப்பிட்றதையே வந்து நம்ம கம்மி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாகும். சிறுதானியம் அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது காட்டுற பாருங்க, மலை பூண்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பூண்டு மட்டுமே 50 ரூபா, இது மட்டுமே 50 ரூபா. ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இதுதான் ஈஸியாக இருக்கு எனக்கு உரிக்கிறதுக்கெல்லாம். அதனால மலை பூண்டு வாங்கிட்டு வந்தேன், இது மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது வாழைக்காய், இது மட்டும் நல்லா நோட் பண்ணும் நீங்க, வாழைக்காய். அதுக்கு அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு, இது 50 ரூபா, மொத்தம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பூண்டும் இதுவும் சேர்த்து. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய நிலைமை. அவ்வளோதான், நேற்று வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 400 ரூபீஸ் இந்த இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த மூக்கடலை, அதுக்கடுத்து கோதுமை மாவு, அவுள், அரிசி, கொஞ்சம் உளுந்து பருப்பு, அதுக்கு அடுத்தது வேற என்ன, அந்த மேகி பாக்கெட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து 400 ரூபாய்க்கிட்ட ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு. இது ஒண்ணுமே இல்ல, ஒரு நாள் முடியறதுக்குள்ளே நமக்கு 500 ரூபாய்க்கிட்ட செலவு, அப்புறமா பால் வாங்கணும். இதெல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த மழை காலம் முடியற வரை கொஞ்சம் அப்படியே ரன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சாம் வந்து மழை காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வண்டி ஓட்டுறதுக்கு போவாங்க. அதனால எல்லாருக்குமே டஃபா இருக்கும் தான், என்ன பண்றது, இயற்கை, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணுவோம், நம்மளோட எங்களுடைய தேவைகளை ஏசப்பா சந்திக்கிறாங்க, கண்டிப்பா எல்லார் தேவைகளும் ஏசப்பா சந்திப்பாங்க. எல்லாருமே ப்ரேயர் பண்றீங்க, நீங்க ப்ரேயர் பண்ணதுனால தான் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா இருக்காங்க, அதான் உண்மை. நம்மளோ எனக்கு இன்னைக்கு ஒரு வசனம் வந்துச்சு, அந்த வசனத்தை நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். நல்லா இருக்காங்க, அவங்களுடைய பைபிள் வேர்ட்ஸ்ல இருந்துச்சு, பெயிண்டிங் பண்ணி அந்த வசனம் அனுப்புவாங்க. அவரு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், மிருகஜீவங்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஆகாரம் கொடுக்காம போயிடுவாரா? எல்லாருக்குமே நன்றி. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் சேஃபா இருங்க. அக்காங்க, அண்ணாங்க,
ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. ரொம்ப வளர்ந்து ஃப்ரெண்ட்ல உண்மையாக சொல்ல போனாங்க, ப்ரெஷர் கொஞ்சம் எனக்கு ஹையாகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நான் பேசுறது எல்லாமே ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்கிருந்து எனக்கு ஒரு மூணு நாளாவே இந்த கை அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. நம்ம குளிக்கும் போது கூட என்னுடைய கை எனக்கு யூஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கை ரொம்ப குறைச்சது. ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் எல்லாமே வேலையை பண்ணேன். அதனால தான் சாம் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக பண்ணியிருப்பாங்க, ரொட்டீனில் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது என்ன ஆச்சுன்னா, மத்தியானம் எனக்கு நரம்போடு இழுத்துச்சு. அப்புறமா இப்படி அடிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க டாக்டர் எனக்கு. அப்புறமா உட்காந்து தேய்ச்சி அதை சரி பண்ணேன். ஆனால் என்னன்னா, இங்கே வந்து கொஞ்சம் புடச்சிக்கிச்சு நரம்பு இந்த இடத்துல, அது மட்டும் கொஞ்சம் இன்னும் எனக்கு வலி இருக்குது. இப்போ தைலை போட்டுட்டு கைக்கு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தூங்கிடுவேன். அந்த ப்ரெஷர் அதிகமான பிறகு வாயின் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வளருது, பேச முடியல. சொன்னாங்க எங்களுக்கு, எனக்கு டாக்டரே சொன்னாங்க, அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த வாயெல்லாம் கொஞ்சம் வளரும், மறந்துடும். ஏற்கனவே ரொம்ப மறப்பேன். இப்போ யாராவது உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது மெசேஜ் பார்ப்பேன், பார்த்துட்டு ரீப்ளை பண்ண நினைப்பேன், அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அது ரெண்டு மூணு நாள் ஆகிடும், அது மாதிரி ரொம்ப மறதி ஆகிடும். எழுதி 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 வச்சு தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோக கதையை சொல்கிறத விட்டுட்டு நல்லா சீக்கிரமாக நான் ரெக்கவர் ஆகிடுவேன். இந்த நோயெல்லாம் ஏமாத்திரம் என்னையே ஸ்பசுகவும் ஆக்குவார், அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. விசுவாசமாக இருக்கிறேன் அவருக்கு, இது அற்ப காரியம். சொன்ன மாதிரி நம்ம நம்மளே சமாதானமாக்கி சாந்தமாக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் வந்து காலில் கழுவுவானா எப்போ கழுவுன்னு தெரில, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் போய் தூங்கிடலாம். சாம் சொன்னார், மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யும் போது நம்மளால் தூங்க முடியாது, ஏன்னா ஊடு வீடில் கொஞ்சம் பயமாக இருக்கும். 45 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் காற்று வீசுனார சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் மழை வராது முன்னாடி நல்லா தூங்கிடலாம். மழை வந்த பிறகு நம்ம அந்த இடி மீன் நல்லா தூக்கம் வராது. அப்போ எழுந்திரலாமா சொல்லியிருக்காரு, அப்போ எழுந்திரிச்சு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சொன்ன ஐடியா நல்லா ஆச்சு, அதனால நான் தூங்க போகிறேன். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப வளர்ந்துருந்தா மன்னிச்சிருங்க, வீடியோ மட்டும் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா மணி 12 ஆகுது, 12:30 மணிக்கு நான் உட்காந்து வீடியோ சேர்த்துட்ருக்கேன். பாய், நான் தூங்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், டேக் கேர், சேஃபாக இருங்க, பி சேஃப், பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எல்லா வீடியோ போடும்போது இதுக்கு அப்புறமா சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரில, கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சால் போடுறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லா வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இங்கேயே பவர் கட்டு எல்லாமே ஆகிட்டு தான் இருக்குது. கரண்ட் வந்த பிறகு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் எடுத்து அப்படியே எடிட் பண்ணி கரண்ட் இருக்கும்போது அந்த எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே தான் எல்லா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நாளைக்கு விடிஞ்சால் என்ன சுச்சுவேஷன் சென்னையில் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அப்படியே சப்போஸ் வீடியோஸ் எல்லாம் வரலன்னா நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கோங்க, சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு. அது அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன், வீடியோஸ் வராமல் போனால் அதுக்கு தான் காரணம். அதனால் மழைலாம் நின்ன பிறகு நார்மலான பிறகு திரும்ப நான் வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுருவோம். ஓகேவா, பாய், குட் நைட். பார்த்தீங்களா, என் வீட்டுக்குள்ளே வர பார்க்குறது காதுக்குள்ளே போய்ட்டோம். நம்மளாம் கீழே தானே படுக்கிறோம் நாங்கள். இன்னைக்கு சாம் கட்டில் படுத்து கிடக்காரு, நான் கீழே படுத்தேன். கட்டில் வந்து அந்த கட்டக்கட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பின்னோம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சுல, அப்போ பின்னி நான் கட்டில் தான் படுத்துட்டு இருந்தேன். அது சிங்கிள் கட்டில். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க, நத்தை தவளை எல்லாம் வாசலாண்ட வந்து கிடக்கு. அங்கே என்னமோ கிடக்குது, அது பாம்பா தவளையான்னு என் கண்ணுக்கு தெரியல. அதுதான் ஓகே, எல்லாமே வாசலாண்ட வந்து கூடி போகுது, நம்மளை எதுவும் சேதப்படுத்தாது. நேசப்பா பாதுகாத்துப்பார். எல்லாரும் சங்கீதம் 91 படிங்க பாதுகாப்புக்கு. பாய்ங்க.
நான் இப்போதான் தூங்க போகிறேன். போயிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். 1 மணி ஆகிடும் நான் தூங்குறதுக்கு. ஓகே, பாய், குட் நைட். எத்தனை குட் நைட், சாம் எடிட் பண்ணும்போது திட்டிகிட்டு இருப்பார். ஓகே, பாய் பாய், குட் நைட், குட் நைட். வெளியில் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:45. இன்னும் தூங்கவே இல்லை. வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு இப்போ தான் போட்டு ஏற்றிட்டேன். இனிமேல் தான் தூங்க போகிறேன். 2:45 ஆகிவிட்டது. குட் நைட். குளிர் தாங்க முடியல, ஏசியே போடலை, இது சாரி ஃபேனே போடலை. டெம்பரேச்சர் வந்து 25 இருக்கு கூகுளில். கரெக்டாக 2:30 மழை வந்து நல்லாவே பெஞ்சிருக்கு. டேட் என்னன்னா 16ஆம் தேதி. ஓகேவா, 16ஆம் தேதி நல்லாவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதாவது மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி மழை வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸாக பெஞ்சிட்ருக்கு. ஒரு நியூஸ் பார்த்தேன், அது சன் நியூஸாக என்ன நியூஸ் தெரில, மழை வந்து பெய்யும், தந்தியாக தெரில, மழை பெய்யும், மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு அந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க. கீழே போயிட்டு மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் ஏரியாவிலலாம் மழை இல்லை, சென்னைக்கு ரெட் அலர்ட் இல்லை, கதை விட்றானுங்க, அப்படி விட்றானுங்க சொல்கிறாங்க. ஒரு ஒரு பகுதியில் மழை பெய்யாமல் இருக்கலாம், ஆனால் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது சென்னையில். அப்பப்போ அது ரெஸ்ட் எடுக்குது, அதுக்கு போட்டு கலாய் கலாயம் கலாய்க்கிறாங்க மக்கள். எதை தான் நம்புவாங்க தெரில. கஷ்டத்தில் படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஓகே, பாய், குட் நைட். எத்தனை குட் நைட்.